ஹலோ சார், வணக்கம். நான் தேனியிலேருந்து முத்தராஜா பேசுகிறேன். நம்ம சஞ்சீவினி காயகல்ப மூலிகையை வந்து ஒரு பாட்டில், அதாவது 100 ml ஒரு பாட்டிலை வந்து நான் வாங்கி பயன்படுத்தினேன். அதை பயன்படுத்தின பிறகு வந்து எனக்கு மிகப்பெரிய உடல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த மாற்றம் வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்ருக்கு, அனுபவிச்சுட்ருக்கேன். ஒரு பாட்டில் எனக்கு இந்த இவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்கு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நான் ஒரு 19 வயசில் 20 வயசில் அந்த பண்ண முடியாத யோகாசனத்தெலாம் இப்போ என்னால் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக சூப்பராக பண்ண முடியுது, எஃபர்ட்லெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ண முடியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னோடய மூச்சாதானது சுவாச காற்று வந்து ரொம்ப முழுமையாக சுவாசிக்க முடியுது, அடிவேறு வரைக்கும் என்னால் சுவாசிக்க உணர முடியுது. நான் பத்மாசனத்தில் உட்காரணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்மாசனம் போட்டு உட்கார முடியும், ஆனால் பின்னாடி முதுகில் பார்த்திங்கன்னா வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மொத்த கவனமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வலியில் தான் போய் நிற்கிது. இப்போ அந்த மாதிரிலாம் போகும்போது உடம்பு பயங்கரமாக வலிக்கும். ஆனால் இந்த சஞ்சீவினி காயகல்பம் சாப்பிட்டோன்னே எனக்கு நல்ல ரிசல்ட்டு. உடம்பு பார்த்திங்கன்னா எனக்கு பேக் பெயினே, வலியே எப்படி பறந்து போச்சுன்னு தெரியல, வலியே இல்லை. அதாவது உள் உறுப்புகள் வந்து வலுவாகுது, அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற எலும்புகள்லாம் வலுவாகுது. முக்கியமாக முதுகு தண்டுவாடத்தில் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. அது இந்த சஞ்சீவினி காயகல்பத்தில் தான் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன். இதை சாப்பிட்டுட்டு பயிற்சி பண்ணோம்னா செம்ம ரிசல்ட் இருக்குங்க, அது என்னால் வார்த்தை சொல்ல முடியாது. சஞ்சீவினி காயகல்ப மூலிகை அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. என்னோட அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது அமிர்தமாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அது கிஃப்டாக தான் நினைக்கிறேன். அதே பயிற்சியில் பத்மாசனத்தில் போட்டு உட்காந்தேன்னா வலியே இல்லை, அந்த பயிற்சி ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. தன்னை மறக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ள போட்டுறோம், ரொம்ப நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. அது ஒரு அமிர்தம் என்னோட அனுபவத்தில். வாழ்க வளமுடன். எல்லா உயிரமும் எல்லா படைக்கப்பட்ட சக்திகளும் நல்லா இருக்கணும். வாழ்க. நல்ல உணவு இன்று நம்மிடம் கிடையாது, புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து. அதனால தான் சஞ்சீவினிலாம் கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு எங்கே உயிராற்றல் இருக்குது உங்களுக்கு? ஃபுட்டில் இன்னைக்கு அவ்வளோ குவாலிட்டியான ஃபுட்டு இல்லை நம்மக்கிட்ட, அவ்வளோ சஞ்சீவினி ஸ்டாக்கும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சஞ்சீவினியோட வேல்யூ தெரிஞ்சு ஏகப்பட்ட நோய் குணமாகுது. அந்த ஆடியோலாம் கேட்டிங்களா இல்லையா? ஃபீட்பேக் ஆடியோலாம் டிஎம்சி ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு சரியாகுது, வீசிங் ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு சரியாகுது, குழந்தை இல்லாதவங்க இன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வயிற்று கழிவுகளை வெளியேற்றுது, உயிராற்றல் அதிகப்படுத்து, விந்து சக்தியை பலப்படுத்துது, ஆண்மைத்தன்மை அது என்னென்னமோ பண்ணுது. அது நம்ம எதுக்கோ கண்டுபிடிச்சா அது என்னென்னமோ வேலை செய்யாது. நான் கண்டுபிடிச்சேன்னு நான் கண்டுபிடிக்கல, வள்ளல் பெருமான் இது அமிர்தம்ன்ற அவரோட ஃபார்முலா தான். இந்த அமிர்தத்தை வந்து சஞ்சீவினி ஃபார்மெட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். எவ்வளோ நாள் கொடுக்க முடியுன்றதும் தெரியாது, இருக்கிற வரையும் பயன்படுத்திக்கிங்க, எவ்வளோ இருக்குன்றது தெரியல. ஸ்டாக் இருந்தால் வாங்கி ரெகுலராக சாப்பிட்டுட்டோம். ஒரு 2-3 வருஷம்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சஞ்சீவினியே தேவையில்லை, உடம்பு வேறு லெவலில் காயகல்பமாக மாறிவிடும். காயம்னா என்ன? உடம்பு. கல்பம்னா அழியாமல் பாதுகாப்பது. காயகல்பம்னா உடலை அழியாமல் பாதுகாக்கும் கலைக்கு பெயர் காயகல்ப கலை. மொதல் மேட்ரு என்னென்னா பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணணும், உட்கார்ந்தாலும் பண்ண முடியுது அவங்களால. ஏன் பண்ண முடியறதில்ல? மனம் கெட்டு விட்டது. மனம் கெடுவதற்கு ஆத்மா சரியாக வேண்டும். ஆத்மா சரியாச்சுனா தான் கிளென்ஸ் பண்ணணும். அதனால் ஆத்மாவுக்கே மருந்து கொடுக்கறதுக்காக வள்ளல் பெருமான அருள்னு ஒரு மெத்தடு தான் வைரதேகின்றது. அது இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணல. சஞ்சீவினி என்பது உயிராற்றலுக்கு விந்து சக்தியை பலப்படுத்தும். இந்த வைரதேகி என்பது இழந்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வரும். ஸோ வாய்ப்பு இருக்கும்போது ரெகுலராக சாப்பிடுங்க. இதுவும் ஒரு 3 வருஷம் காலையில் சஞ்சீவினி, இரவு வந்து பார்த்தீங்கன்னா வயிறதை சாப்பிட்டு கொண்டே வரும்போது உங்கள் உடல் வலுப்பெறும். ஏகப்பட்ட பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க, நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் அதை வாங்கி சாப்பிடும்போது 100% வேலை செய்யும். இது மட்டும் சாப்பிட்டா மட்டும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல வரல. நல்ல சாப்பாடு சாப்பிடணும்.